ஹாய், இந்த கிளாஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேர்ட் டெம்ப்ளேட். நம்மளுடைய ஓன் டெம்ப்ளேட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம ஃபைலில் நியூ அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணக்குள்ளே பக்கத்தில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நம்மளுடைய எம்எஸ் ஆஃபீஸினுடைய பில்டிங் டெம்ப்ளேட்ஸ். இப்போ நமக்கு தேவைப்படுற நம்ம ஓன் டெம்ப்ளேட் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ. இங்கே நான் நியூ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதில் இருக்கு இல்லையா, செலக்ட் பண்ணி காட்டுறேன் இல்லையா ஒன்று ஒன்றா, இது எல்லாமே வி கால் இட் அஸ் பில்டிங் டெம்ப்ளேட். இது வந்து எம்எஸ் ஆஃபீஸில் ஆல்ரெடி நமக்கு பில்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் நம்மளுடைய ஓன் டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஹோப் ஃபவுண்டேஷன். இந்த ஹோப் ஃபவுண்டேஷன் மூலயமா தான் நம்ம வந்து இந்த இ லேர்னிங், தட் மீன்ஸ் டிஜிட்டல் லேர்னிங் வந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ அது அந்த கம்பெனி நேமு. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுட்ருக்கோம், டிஜிட்டல் லேர்னிங் மூலயமா எம்எஸ் வேர்டு பார்க்குறோம் இல்லையா, அது இது ரிலேட்டடாக ஒரு டெம்ப்ளேட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நான் ஒரு டெம்ப்ளேட்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கோ டு ஃபைல், சேவர்ஸ். ஓகேவா? சேவர்ஸில் நான் இங்கே இப்போ எங்கே சேவ் பண்ணுறேனாக்கா, திஸ் டேசி இ காலனில் சேவ் பண்ணுறேன். இ காலனில் டிஜிட்டல் லேர்னிங் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஈகோலில் டிஜிட்டல் லேர்னிங் சேவ் பண்ணுறேன். பட் கீழே என்னவா சேவ் பண்ணுறேன்னு இங்கே பாருங்கள், வேர்ட் டாக்குமெண்ட், வேர்ட் மேக்ரோ எனேபிள், அதில் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன இருக்குது, வேர்ட் டெம்ப்ளேட்னு இருக்கு இல்லையா, அதுதான் வேர்ட் டெம்ப்ளேட்னு இன்றைக்கி நான் சேவ் பண்ண போகிறது. சேவ். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போது ஃபைல் போயிட்டு அது எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நியூ, இதில் ஃபெச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ் ஆஃபீஸ் ஆல்ரெடி பில்டிங் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வரும். நம்பர்ஸ் டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணது எங்கே இருக்குன்னா, அந்த பர்சனல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம சேவ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இது ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் லேர்னிங், இதுதான் நம்மளுடைய புது டெம்ப்ளேட் வந்துருச்சா. ஸோ இந்த இதில் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு என்ன வேணுமோ நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல் இன் திஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்ன இருக்கு எம்எஸ் வேர்டில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.